கேஆர்எஸ் இந்த பார்ட்டில் நாம் எல்இடியே எப்படி சீரியல் பல்ப் மாதிரி எரிய வைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்பனன்ஸ் 8-bit எல்இடி, ஆர்டினோ போர்ட், கேபிள். இந்த 8-bit எல்இடியில் 8 எல்இடி இருக்கும், ஆனால் இங்கே 9 பின்ஸ் இருக்கும். ஏன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு பின்னில் ஜிஎன்டின்னு போட்டிருக்கோம், மற்ற எல்லாமே ப்ளஸ். ஜிஎன்டியை எடுத்து ஆர்டினோவில் இருக்க ஜிஎன்டி கிரவுண்டில் மாட்டிடணும். அதுக்கடுத்து மற்ற எல்லாத்தையுமே எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்க பின்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ப்ளஸ் மாட்டிடணும். வந்து அதில் வரிசையாக L1, L2, L3 இருக்கிறது எல்லாத்தையும் வரிசையாக மாட்டிடணும். இப்போ நாம் ப்ரோக்ராம் எப்படி போட போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையானது மேல் ஃபீமேல் சாக்கெட் இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ நான் இது ஜிஎன்டினால ஜிஎன்டியில் மாட்டிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் எப்படி போட போகிறதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு மாதிரியே வாய்ட் செட்டப் கேப்ஸில் அடிக்க கூட நான் 0 பின் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் 0 போடுறேன். இப்போ நான் உங்களுக்கு காப்பி பண்ணுறதுக்கு சொல்லித்தரப்போகிறேன். 2 ஹோம் கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஹோம்க்கு இங்கே வந்துடுவோம். அதுக்கடுத்து 1 ஹோம் கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடுவோம். ஷிஃப்ட்டு பட்டன் கிளிக் பண்ணி டவுன் ஆரோ கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி 2 கொடுத்தோம்னா இப்போ காப்பி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு 8 தேவை. இப்போ 2 வந்துருச்சு, 3, 4, 5, 6, 7, 8 போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதில் 0 பின், செகண்ட் இதில் ஃபஸ்ட்டு பின் வேணும், அதனால் 1, 2, 3, 4, 5, 6, 7 முடிஞ்சு. ஏன்னா நான் ஏன் தெரியுமா நான் அப்படி போட்டிருக்கேன், இந்த மாதிரி வரிசையாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எல்இடி எரியணும், அதுக்கடுத்து இந்த எல்இடி எரியணும். இந்த எல்இடி எரிஞ்சவொடனே ஆஃப் ஆயிரும் இந்த எல்இடி, அதுக்கடுத்து இந்த எல்இடி எரியும் ஆஃப் ஆயிரும், திரும்ப இந்த எல்இடி எரியணும். அதனால் எல்லாமே வேறு வேறு பின்னால் 0 to 7 போட்டிருக்கேன். 8 எல்இடி எரி இருக்காங்க. இப்போ வாய்ட் லூப் அதே மாதிரி டிஜிட்டல் ரைட் டபிள்யூ கேப்ஸ் ப்ரோக்ராமை டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட் எல்இடி ஹை ஆகும், அதுக்கடுத்து 1 செகண்ட் கழிச்சு லோ ஆகும். இங்கே நான் ஏன் டிலே போடலன்னா இந்த லோ ஆன அடுத்த செகண்டெல்லாம் டிலேவே இருக்காது, அதுக்கடுத்தே ஹை ஆயிரும். லோ 1 செகண்ட் கழிச்சு லோ ஆயிரும், திரும்ப ஹை ஆயிரும், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராமை அப்லோட் பண்ணலாம். இந்த யூஎஸ்பி எடுத்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது 0 1 மட்டும் கழட்டி விட்டுக்கணும்.
அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். ஏன் தெரியுமா? அதுல தான் டேட்டா அப்லோட் ஆகும். அதை நம்ம மாட்டியிருந்தா டேட்டா அப்லோட் ஆகாது. இப்போ டூல்ஸுக்கு போய் ஒரு தாட்டி செக் பண்ணிக்கோங்க. போர்ட் அப்படின்னு டூல்ஸில் இருக்கும். அதில் காம் ஃபோர் ஆர்டினோ அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா ஓகே. இங்கே போட்டிருக்கோம், டிக்காக இருக்கும், சரி. இப்போ டிக் ஆகலைன்னா டிக் பண்ணி வச்சிடணும். இப்போது நம்மளுக்கு டன் அப்லோடிங்னா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப லேட்டாக வருது. இந்த ரெண்டு பின்னை மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது, நம்ம 1 செகண்ட் போட்டனால. இப்போது இந்த டிலேல 1 செகண்டாக 500 மில்லி செகண்டாக மாற்றணும்னா ஒவ்வொன்றா பேக் ஸ்பேஸ் கொடுத்தெல்லாம் பண்ண தேவையில்லை. கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா எதை ஃபைன் பண்ணும்? 1000 தானே இது, இப்போ 1000 ஃபைன் பண்ணும். ரீப்ளேஸ் எதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணும்? 1200 ரீப்ளேஸ் பண்ணுமா, அந்த மாதிரி எது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணும்னா 500 ரீப்ளேஸ் பண்ணிடணும். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தோம்னா 500 ரீப்ளேஸ் ஆயிரும். இங்கே டிலே 500 மாறிடுச்சு. இப்போ நாம் அப்லோட் தர்றோம். இப்போ டன் அப்லோடிங்னா வந்துருச்சு. நாம் இப்போ 01 பின்னை மாட்டணும். இப்போ மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அடுத்த பார்ட்டில் நாம் இன்னும் சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே லிங்க் போட்டிருக்கேன், அதில் இந்த ப்ரோக்ராம் இருக்குது. டவுட் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா எனக்கு கால் பண்ணலாம், இல்லைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.